ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, ஹாஸ்பிட்டல் தான் போயிட்டுருக்கேன். எழுந்திரிச்சியுமே ஒரு சின்ன ப்ராப்ளம், வெயிட் செக் பண்ண சொன்னாங்க. கிட்டத்தட்ட 80 kgs இருக்குது. நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, திடீர்னு ஒரு சைடு கை வந்துட்டு ரொம்ப மரத்து போய் வேலை செய்யாத மாதிரி ஆயிடுச்சு. அதனால் வந்துட்டு நாங்கள் திடீர்னு கிளம்பி போயிட்டோம். போனதையும் வந்துட்டு என்ன ரீசன் சொன்னாங்க அப்படின்னா, அந்த கழுத்து வலி இருந்தது அப்போவே வந்துட்டு நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லேயே வந்து விட்டுட்டோம். இப்போ வந்து கொஞ்சம் சிவியராகி அந்த பெயின் வந்துட்டு கைக்கு வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லி சொன்னாங்க. அதுக்கான டேப்லெட்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்துட்டு ஆயின்மெண்ட், எப்பப்போ வந்து பெயின் வருதோ அப்போல்லாம் வந்து ஆயின்மெண்ட் நீங்கள் போடுங்க, மறக்காமல் டேப்லெட் வந்து ரெகுலராக எடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. க்யூர் ஆகிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. பார்ப்போம், வெயிட் பண்ணி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா, நான் இங்கே வந்தேன் அப்படின்னா, ஆனந்த வேலை வந்துட்டுருக்குறப்போ பாலமெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அங்கெல்லாம் வந்து கீழே இந்த மாதிரி வந்து வெளியூர்காரங்க தான் அவங்க எல்லாமே, சீமாரெல்லாம் வந்து நல்லா கட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க. சரி போய் கேட்டதையுமே கொஞ்சம் நிறையா வச்சு கட்டி கொடுங்க அப்படின்னு சொன்னதையுமே வந்துட்டு, நார்மலாக வந்து அவங்க எடுத்து வச்சு கட்டுறதை விடவே நமக்கு கொஞ்சம் சேர்த்தி வச்சு எடுத்து கட்டி கொடுத்தாங்க. இவங்களோட நேட்டிவ் எல்லாம் பார்த்துட்டோம்னா திருப்பதின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ இங்கே தான் ஸ்டே பண்ணி இந்த ஒர்க் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ரேட்டும் வந்துட்டு கரெக்டாக தான் சொன்னாங்க. நாங்கள் வந்துட்டு சரி, குழந்தை இருந்தது அப்படிங்கிறனால 3 சிமார் வாங்கிட்டு 250 ரூபா கேட்டிருந்தாங்க. ஸோ நாங்கள் அதையும் கொடுத்துட்டோம். அவங்கக்கிட்ட எந்த ஒரு பயமும் வந்து பேசலை. சரி ஓகே அப்படின்ட்டு விட்டுட்டோம். அப்புறம் வந்து நான் பெயின்னு சொன்னேன் இல்லைங்களா, குனிஞ்சு தைச்சிட்டோ இருக்கோம் இல்லைங்களா, டெய்லியும் வந்துட்டு நம்ம 4 மணி நேரம் 5 மணி நேரம் தைக்கிறதா இருந்தாலுமே மிஷினில் வந்து கழுத்து தொங்க போட்டு தான் வந்து நம்ம தைச்சு, அதாவது தைக்கிற இது இருக்குது. ஏன்னா கீழே குமிஞ்சு தானே நம்ம தைக்கிறோம். அது வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அந்த கழுத்து வலி வந்து இருந்துகிட்டே இருந்தது. அது வந்து அப்பப்போ நம்ம பெயின் கில்லர் எடுத்துகிட்டு இருந்ததுனால தெரிவிக்கல. சடனாக வந்துட்டு பெயின் அதிகமானதுனால வந்துட்டு அந்த ப்ராப்ளம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நீங்களும் யாராவது வீட்டில் தைக்கிறீங்களா இருந்தால் கண்டிப்பாக வந்துட்டு ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு இந்த ப்ராப்ளம் இருந்தால் ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம சின்ன ப்ராப்ளமாக நினைக்கிறது தான் நமக்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாக க்ரியேட் ஆகும். இது வந்து இப்போது நார்மலாக இருக்கிற பெயின் வந்துட்டு இப்போ கை வரைக்கும் வந்திருக்கு, அடுத்தது பேக் பெயின், அப்புறம் ஹிப்பு, அப்படியே வந்து கால் வரைக்கும் வரும், அப்புறம் வந்து ஹோல் பாடியும் அஃபெக்ட் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதையெல்லாம் நம்ம மனசில் வச்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஒர்க் பண்ணணும். அதோடு வந்துட்டு ஒரு 20 kgs வந்துட்டு குறைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ வந்துட்டு டயட் இருக்கக்கூடாது, ஃபுட் ஹேபிட்லேயே வந்து நீங்கள் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அதையும் இனிமேல் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். நீங்களும் வந்து கண்டிப்பாக டெய்லர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு ஸ்டார்டிங்லேயே வந்து செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா சிவியர் ஆகிடுச்சுன்னா நம்மளால் பெயினும் தாங்க முடியாது, நம்மளால் வேறு ஒர்க்கும் பண்ண முடியாது. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஹெல்த்தையும் நீங்கள் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம ஒர்க்கை பார்த்தா போதும். ஏன்னா நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஹெல்த் முக்கியம். ஸோ அதில் நாம் வந்து ரொம்பவே ஜாக்கிரதையாக இருக்கணும். கண்டிப்பாக வந்து சேஃபாக இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த தீபாவளிக்கு நான் ஒரு 2 things வாங்கினேன். ஸோ அதை உங்களோட ஷேர் பண்ணோன்ட்டு பார்த்துட்டே இருந்தேன். இன்றைக்கி வந்து நான் அதை உங்களோட ஷேர் பண்ணிடுறேன். ஹஸ்பண்ட் வந்து அங்கே ஒர்க் பண்ணுறதுனால எங்களுக்கு ஸ்ரீகுமரனில் வந்து எடுத்தோம் அப்படின்னா எங்களுக்கு கொஞ்சம் ஆஃபர் இருக்குது, அதனால் நாங்கள் வந்து ஸ்ரீகுமரனில் தான் எடுத்தோம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா அரணா டைப்பில் வந்து ஒரு கொலுசு தான். ஸோ நான் மோஸ்ட்லி இந்த மாதிரி தான் வந்து போடுவேன், டிசைன்ஸ் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன். ஒரு 3 முத்து தான் இருக்கும், அதிகமாக வந்து இருக்காது. குக்கி கொலுசுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதுதான் இது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்துட்டிங்கன்னா டெய்லி யூஸ்க்கு போடுற மாதிரி ஒரு தோடு, 1.5 pounds தான், வெயிட்லெஸ் தான். ஏன்னா ரெகுலர் யூஸ்க்கு வந்து இது கம்ஃபர்டபுளாக இருக்கும். மோஸ்ட்லி எனக்கு பிடிச்ச தோடில் பார்த்துட்டிங்கன்னா இந்த ரிங் டைப் தான். என்னோடய தோடும் கொலுசும் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் வந்து சேஃபாக இருங்க. பை பை, தேங்க்யூ.